सिक्योरिटी इलेक्शन कमीशन ऑफ इंडिया चाहती है, वैसे हम लोग सब एक आम पुलिस एंड लोकल पुलिस 36,000 वो सब हम डिप्लॉय किए हैं। हेलो चेक चेक आ रहा முப்பத்தி எட்டு பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி, 22 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி பை போல். இதுக்கு கவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் 23 நாளைக்கு நம்ம அந்தந்த மாவட்டத்தில் ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்தந்த டிஓ அதுக்கு ஓவரால் இன்சார்ஜாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. 45 கவுண்டிங் சென்டர்ஸ் நமக்கு இருக்கிறது, 45. அதில் இந்த தேர்தலுக்கு கவுண்டிங் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தொடங்குவோம். இதுக்காக நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் லைவ் அப்டேஷன் அப்பப்போ பண்ணிட்டே இருப்போம். நம்ம ECI.gov.in results.ECI.gov.in இல்லைனாக்கா elections.tn.gov.in results 2019, அதில் லைவ் அப்டேஷன் போயிட்டுருக்கோம். அது தவிர வோட்டர் ஹெல்ப் லைன் ஒரு மொபைல் ஆப் இருக்கிறது, அதுவும் எலெக்ஷன் கமிஷனோட மொபைல் ஆப் தான். இந்த மொபைல் ஆப் மூலமாக நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். அதில் கண்டினியூஸ் அப்டேஷன் போயிட்டே இருக்கும், அதில் நமக்கு ரெகுலர் ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரியும். அது தவிர இங்கே செக்ரட்டரியேட்டில் சென்ட்ரல் அளவில் நம்ம பிஆர் செக்ஷன் மூலமாக ஃப்ரம் டைம் டு டைம் அந்த இன்ஃபர்மேஷனில் தான் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த கவுண்டிங் ப்ரோசஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கவுண்டிங் அப்சர்வர் 88 பேர் நம்ம மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே எங்கே பொசிஷன் ஆகிட்ருக்காங்க. நாளைக்கு அவங்களோட ப்ரெசன்ஸில் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் ரேண்டமைசேஷன் காலையில் 5 மணிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் அந்தந்த டேபிள்ஸ்க்கு நம்ம ரேண்டமைஸ் பண்ணி அனுப்புவோம். ஸோ இது ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது தவிர செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு 19 சிஏபிஎஃப் கம்பெனி, சென்ட்ரல் ஆர்ம்டு பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் 19 கம்பெனி. ஸோ ஒரு 1520 இவ்வளோ நம்பர் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருப்பாங்க. அதே மாதிரி டிஎஸ்பி நம்ம ஆர்ம் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், அது 62 கம்பெனிஸ் டிப்ளாய் பண்ணுறோம். அவங்களோட எண்ணிக்கை 4960. அது தவிர லோக்கல் போலீஸ் 31,000 ஃபார் த ஸ்டேட், சென்னைக்கு மொத்தம் 5,000, ஆக மொத்தம் ஒரு 36,000 போலீஸ் பர்சனல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், டிப்ளாய் பண்ணுறோம். சாரி, மொத்தமாக இது 36,000 போலீஸ் ப்ளஸ் டிஎஸ்பி 4,960 ப்ளஸ் சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸஸ் 1,520 இவ்வளோ நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். அது தவிர லா அண்ட் ஆர்டருக்கு செப்பரேட்டாக இருப்பாங்க. இது வெறும் நம்ம போஸ்ட் கவுண்டிங் சென்டருக்கு டிப்ளாய்மெண்ட். இந்த கவுண்டிங் ப்ராசஸ் எல்லாம் நம்ம வீடியோகிராஃபி, கண்டினியூஸ் வீடியோகிராஃபி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓப்பனிங் ஆஃப் த ஸ்ட்ராங் ரூம்லேருந்து எப்படி அதெல்லாம் வருது, எப்படி கவுண்டிங் ஒவ்வொரு கவுண்டிங் டேபிளில் எப்படி நடக்குது, ஒரு ஓவரால் வியூ நமக்கு வீடியோகிராஃபி மூலமாக அந்தந்த டிஓ ஆர்ஓ அங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அது தவிர ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்ஸ்லேயே நம்ம வேவ் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வேவ் கேமரா சென்ட்ரலைஸ்டில் அந்த டிஓ ஆர்ஓ அப்சர்வர் அவங்களாம் அது பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு 4014 நம்ம அங்கே கேமரா, நம்ம ஃபிக்ஸட் கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். போலிங் அது கவுண்டிங் பர்சனல் பொறுத்த வரைக்கும் நம்ம 17,128 போலிங் பர்சனல் இந்த கவுண்டிங் டியூட்டிக்கு நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்டிங் ப்ராசஸ் ரவுண்ட் பை ரவுண்ட் நமக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பார்க்கும்போது திருவள்ளூரில் அதிகபட்சமாக 34 ரவுண்ட்ஸ் இருக்கிறது, ரொம்ப குறைஞ்சபட்சமாக சென்னை சென்ட்ரலில் 19 ரவுண்ட்ஸ் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் உத்தரவுப்படி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வாட்டி இவிஎம் கவுண்டிங் போஸ்டல் பேலட் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ஒரு இது ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி இருக்கும்போது சப்போஸ் அதில் ஒரு 6 நம்ம மாநிலம் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிலே 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கிறது. அந்த 6 அசம்பிளி செக்மெண்ட்லேருந்து ஒரு அசம்பிளி செக்மெண்ட்லேயே போஸ்டல் பேலட்டெல்லாம் நம்ம கவுண்டிங் பண்ணுவோம்.
அதில் ஒரு 30 minutes கழித்து இவிஎம் ஸ்டார்ட் ஆகும். மற்ற ஹால் எல்லாத்துலேயும் இவிஎம் சைமல்ட்டு காலையில் 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்தந்த ரவுண்ட்ஸ்லே கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். எல்லா இவிஎம் கவுண்டிங் முடித்த பிற்பாடு விவிபேட் வோட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அது பண்ண போகிறோம். அதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் ரொம்ப டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இவிஎம் கவுண்டிங் ஏதோ ஒரு காரணத்தினாலே அதில் நம்ம படிக்க முடியலனாக்கா பேட்டரி ஃபால்ட் ஆர் வேறு ஏதோ மெக்கானிக்கல் ஃபால்ட் இருந்தால் அதுக்கும் விவிபேட் கவுண்டிங் பண்ண போகிறோம். இதே மாதிரி டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நேற்றும் ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதை எல்லா கவுண்டிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் நல்லா நம்ம ட்ரைனிங் மூலமாக கொடுத்துருக்கோம். சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், 3 ஸ்டேட் 2 யூனியன் டெரிட்டரியிலேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அஃபிஷியல்ஸ் இங்கே வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்தந்த ஆர்ஓ டிஓ அதே மாதிரி அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயே ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். ஸோ வேறு ஏதோ கேள்வி ஆமாம், அதுக்கு இவிஎம் கவுண்டிங்க்கு அப்புறம் தான் விவிபேட் செலெக்ஷன் பண்ணி குழு மூலமாக செலெக்ஷன் பண்ணிட்டு அது எண்ணிக்கை பண்ணும். பார்லியமெண்டரி கான்ஸ்டிச்சுவன்சில 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கு. அந்த 5 அசம்பிளி செக்மெண்ட்ல கவுண்டிங் எல்லாம் போயிட்டே இருக்கும். 8 மணிலேயே ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல மட்டும் என்ன ஆகும்னாக்க போஸ்டல் பேலட் அங்கே இருக்கிறனால முதல்ல நம்ம போஸ்டல் பேலட் ஸ்டார்ட் பண்ணுவோம். 8:30 அந்த ரூமில் மட்டும் இவிஎம் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தாமதம் இருக்காது. ஒரே ரூமில் தான் அந்த போஸ்டல் பேலட் நம்ம முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம டிலே எதிர்பார்க்கலாம். ஆமாம், அது ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி நம்ம ஒரு கவுண்டிங் சென்டரில் இது பண்ணியிருக்கோம். அந்த கவுண்டிங் சென்டரில் அந்த டிஸ்ட்ரிக்டோட இன்னொரு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சியும் நம்ம சேர்த்துருக்கோம். அந்த பில்டிங்கில் இருக்கலாம், அதில் அதுக்கு ஒரு பக்கத்தில் பில்டிங். இப்போ இந்த ரவுண்ட்ஸ் வந்து எப்படி சார் கன்சாலிடேட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிச்சுவன்சினா 6 அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸ் வந்து தனித்தனியாக வரும். இப்போ ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸுக்கும் தனித்தனி ரவுண்ட்ஸ் வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட் கான்ஸ்டிச்சுவன்சி வரும்போது அந்த ரவுண்ட்ஸ் எப்படி கன்சாலிடேட் பண்ணுவோம்? ரவுண்ட்ஸ் எப்படி பண்ணுவோம்னாக்க இப்போ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் நம்ம 14 வைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். அது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது இந்தியா முழுவதுமே நம்ம என்ன பார்த்துருக்கோம், கவுண்டிங் சென்டர் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அதில் 10 டேபிள் கூட வைப்போம். ஒரு சில நேரத்தில் நமக்கு கவுண்டிங் சென்டரில் இடம் ஜாஸ்தி இருந்தால் ஆர் அங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்க நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் அதிகம் போகும். அந்த மாதிரி பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷனில் நமக்கு பர்மிட் பண்ணியிருக்காங்க, அங்கே நம்ம டேபிள்ஸ் அதிக்கிறலாம். அந்த மாதிரியும் இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சொல்லிங்கநல்லூர் அசம்பிளி செக்மெண்ட்டில் 30 கவுண்டிங் டேபிள்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அது ஒரு பெரிய நமக்கு இது இருக்கிறனால. அதே மாதிரி கன்னியாகுமரியில் நாகர்கோவில் பார்க்கும்போது அசம்பிளி செக்மெண்ட் அதில் வெறும் 10 கவுண்டிங் டேபிள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவல் வாங்கிட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். ரேண்டமைசேஷன் என்னன்னாக்க காலையில் 5 மணிக்கு அந்த ரேண்டமைசேஷனில் இப்போ பொல்லிங் பர்சனலோட நேம் நம்மக்கிட்டே இருக்கும். அந்த நேம் சப்போஸ் ஒரு கவுண்டிங் சென்டர் 45 சீரியல் நம்பர் கவுண்டிங் சென்டரில் என்னென்ன பொல்லிங் நம்ம கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் கவுண்டிங் ஸ்டாஃப் வந்திருப்பாங்களோ அவங்களுக்கு ரேண்டமைசேஷன் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாஃப் எந்த டேபிளுக்கு போவோம் அதெல்லாம் முன்னாடி நம்ம தெரிய முடியாது. அப்போ காலையில் தான் இது பண்ணிவிட்டு காலையில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணுவோம். அதனால் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒரு ட்ரான்ஸ்பரன்சி வைக்கிறதுக்கு இது எலெக்ஷன் கமிஷன். அப்சர்வர்ஸ் ரோல், அப்சர்வர்ஸ் ஹாவ் டு சர்டிஃபை ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட். ரவுண்ட் முடித்த உடனே அவங்க ஒரு இது சர்டிஃபை பண்ணிவிட்டு ஆரோ அப்சர்வர் சைன் பண்ணி அங்கே இருக்கிற கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு அது கொடுப்பாங்க. அது ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கார்பன் காப்பிலே அது காப்பி பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டில் எப்படி கவுண்டிங் போயிட்டுருக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் முறையில் நமக்கு தெரிஞ்சுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது கூட அந்த அப்சர்வர் அதில் அப்சர்வரோட அனுமதியோட ஆரோ அந்த டிக்ளரேஷன் பண்ணுவோம். இட் இஸ் வெரி கிளியர்லி இட் ஹாஸ் பின் டோல்ட். ஆக்சுவலி விவிபேட் சம்மந்தப்பட்ட கவுண்டிங்ஸ்க்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம வெறும் இவிஎம் மட்டும் எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அதில் அது பண்ணும்போது நமக்கு மிஸ்ன அதெல்லாம் குவஸ்டினே வராது. இவிஎம்ல ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வந்துச்சுனாக்க அது ஆர்ஓ டேபிளில் சைட்லேயே இருக்கும், அது நம்ம விவிபேட் கவுண்டிங்க்கு போவோம் சொல்லி எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு. அப்பார்ட் ஃப்ரம் இப்போது ஒரு ஒரு அசம்பிளி செக்மெண்ட்லேயே நம்ம 5 கவுண்ட் பண்ணணும், அது எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு இருக்கிறது. அது தவிர இவிஎம்லேருந்து நம்ம டேட்டா ரிட்ரீவ் பண்ண முடியல. In this 5 polling groups, if there is a mismatch between EVMs and VVPAT, yeah, which will you take into consideration? The general instruction is the VVPAT counting will prevail over the EVM counting. That is the standard instruction. Adhu thavira oru sila case le when the 17C and EVM has not matched, then the mock poll findings will also be counted, and mock poll le endha party ki evlo vote undanga adu paathittu a detailed instruction is there. கவுண்டிங்லேருந்து அவ்வளோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம ரொம்ப கிளியராக நம்ம அந்தந்த ஆர்ஓஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு ரவுண்டு முடிகிறதுக்கு ஜென்ரலாக ஒரு 30 மினிட்ஸ் சொல்லலாம். பட் இது இட் டிபெண்ட்ஸ், ஏன்னா அந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸு அங்கே இருக்கும்போது அவங்களாம் பார்த்துட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்டோட தான் இது ஒரு ரவுண்ட் இல்லை அந்த ரூமில் இருக்கிற இதுக்கு ஒரு ரவுண்ட். நம்ம எப்படி இருக்கோம்னாக்க இது கண்டினியூஸ் அப்டேஷன் பண்ண எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதனால ஒரு ரூமில் 2 ரவுண்ட் முடிச்சு ஒரு ரவுண்ட்லேருந்தா மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கே அந்த நம்பர்ஸ் நமக்கு இல்லை. அது சொன்னேன், ஆமாம் கவுண்டிங் அப்சர்வர் அடிஷ்னலாக வந்திருக்காங்க. இல்லை எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரவுண்ட்ஸ் எவ்வளோ ரூம் அங்கே இருக்கிறது இருக்கே பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சப்போஸ் ஒரு கவுண்டிங் அப்சர்வர் ஃபுல்லாக ஒரு பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி பார்க்க முடியுமா, அவர் அங்கே அதிகமான டேபிள் இருக்கிறதா, அந்த மாதிரி பட்சத்தில் 2 போட்டிருக்காங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு கண்டிப்பாக ஒரு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எண்ணிக்கையை பார்த்துட்டு ஒரு 82 இல்லை அந்த மாதிரி. சப்போஸ் ஏதோ ஒரு ஆஃபீஸர் நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணல, அது அப்போவும் நம்ம மிஸ்மேட்ச் வருது பார்த்தா அது மிஸ்மேட்ச் தான். எலெக்ஷன் கமிஷனோட அது கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. இல்லை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை. நம்ம அந்த ஸ்க்ருட்டினி பண்ணும்போது இப்போ எல்லா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம இது ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் ரிமூவ் பண்ண முடியல அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது தவிர கூட ஒருவேளை ஏதோ ஒரு அஃபீஷியல் நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தால் கூட என்ன பண்ணணும் அதுவும் எலெக்ஷன் கமிஷனோட கிளியர் கட் கைட்லைன்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், எங்கே எவ்வளோ டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிங்கநல்லூரில் நம்ம 30 டேபிள் நம்ம அங்கே இந்த கவுண்டிங் ஹால் பெருசாக இருக்கும். எல்லா இடத்துல சப்போஸ் நமக்கு அவ்வளோ பெருசாக கவுண்டிங் ஹால் கிடைக்கல, ரூம் சைஸ் இல்லை ரூம் சைஸும் டிபெண்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்திருக்கோம், அதில் பெரிய பெரிய ரூம் அவைலபிள் இல்லை, ரூம்ஸ் எல்லாம் சின்ன இருக்குதுனாக்கா அப்போ நம்ம அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். சார் எவ்வளோ நேரம் கவுண்டிங், ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் சார் கவுண்டிங் முடிய? இல்லை அது நம்ம ஃபைனல், அது நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம ப்ராசஸ் எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும் அது எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு. அது நம்ம